இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது? சீரியலுக்கு வந்து கிளைமேக்ஸ் ஷூட் நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கத்தி வருவாரா மாட்டாரா, கடைசி வரைக்கும் வரமாட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் வந்து அந்த கத்தி காயத்ரி சேர்றது இந்த கதையோட முக்கியமான பிளாட், எப்படியாச்சும் கத்தி வந்துருவார் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்த மாதிரி கடைசியாக ஒரு வழியாக இப்போது ஃபைனல் டே ஷூட்ஸ் பிக்ஸ்லாம் வந்துருச்சு, ஷூட் வீடியோஸ்லாம் வந்துருச்சு. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேக் கட் பண்ணுறதே கத்தியாக நடித்த ராஜு தான் வந்து கட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து கேண்டில் பற்ற வைக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து கேக்கை கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு, ஈவன் ரச்சிதா அவங்க தான் அது மாதிரி மகாவாக இருந்தாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இருந்து இதான் வந்து விஜய் டிவியில் அதிகமாக ஓடின சீரியல். நாம் இருவர் 1, 2 ரெண்டையும் சேர்த்தா வந்து 1000 எபிசோடுக்கு மேலே போகுது. ஸோ வந்து லாங் ரன்னிங் சீரியல், ஒரு கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னு கேக்கெல்லாம் கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து மாயன் மாறன் ஒன்று சேர்றதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கத்தி காயத்ரி ஒன்று சேர்றது, பாண்டித்தாமரை அதுக்கப்புறம் வந்து பாண்டித்தாமரை அவங்க சேர்றது, அது எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிட போகுது. ஸோ சரண்யா வாழ்க்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாறனோட வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி கதையை முடிக்க போகிறாங்க. ஸோ கத்தி திரும்பி வரார் அப்படிங்கிறத பற்றியும் சீரியல் முடிய போகிறது கிட்டத்தட்ட அஃபிஷியலான நியூஸ் ஆகிடுச்சுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? டிஆர்பி லோ ஆனதுக்கும் சீரியல் முடிஞ்சதுக்கும் காரணம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் 3 வேணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. சந்திரவர்களே, ஹரியோ,